நம்ம வந்து காசுக்காக வேலை செய்யல, இந்த நோக்கத்தில் லாபம் நிறைய வரணுன்றதுக்காக எங்களுக்கு அந்த இது இல்லை, அந்த எண்ணம் இல்லை. ஏழைங்க படம் பார்க்கணும். தமிழ்நாட்டில் எங்கே இதுன்னு தெரில, வடஆர்காடு மாவட்டத்தில் எங்கேயும் இல்லை, வேலூர் மாவட்டத்தில் எந்த ஒன்று தான் டென்ட்டு ஓடிங்குது. குறைஞ்ச ரேட்டுக்குன்றதுனால வேலூர் ஆர்காட்டில் 150 ரூபாய் டிக்கெட்டுன்றதுனால இங்கே 25 ரூபாய்க்கு நிறைய பேர் வந்து அங்கேருந்து வந்து பார்க்குறாங்க. வேலூர் ஆர்காடு விசாரம் திருவள்ளம் இந்த பக்கம்லாம் வந்து டூ வீலரு சைக்கிளில் வந்து படம் பார்த்துட்டு போகிறாங்க. இப்போ விஜய் மாதிரி படம் போட்டால் 500 போகுது ஃபஸ்ட்டு. விஜய் அந்த மாதிரி ரஜினி அஜித்லாம் போட்டால் 400-500 போகுது ஒரு ஷோ. செகண்ட் ஷோ ஒரு 100-150 போகுது. என் ஸ்கூலில் வந்து ஒரு கெத்தே இருக்கும், ஏன்னா வந்து டென்ட்டோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா தான் ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க சினிமா தேட்டருக்கார் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஏன்னா ஃபுல்லாக சுற்றி வந்து 20 வில்லேஜஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்குலாம் ஒரே இப்போ இது வந்து என்விரான்மெண்ட் வந்து இது தான் என்டர்டெயின்மெண்ட்டை. தேட்டர் வந்து நல்ல குவாலிட்டி தரம், லைட் சவுண்டு தரமாக கொடுத்ததுனால எனக்கு சினிமா சைடு ஸ்பீக்கர் அப்போல்லாம் எதுவுமே கிடையாது, ஃபேன் கிடையாது, சைடு ஸ்பீக்கர் கிடையாது, ஜென்ரேட்டர் கிடையாது. படம் கரண்ட் இல்லைன்னா அவுட் பாஸ் குத்து அனுப்பிச்சிருவாங்க. நான் வந்து தேட்டர் மாதிரியே நடத்தணுன்றதுக்கு 10,000 அடி ஸ்பூல் அது. அப்போல்லாம் வந்து 5 ரீல் ஆக்குவாங்க. இது 2 ஸ்பூல் இது இப்போ போட்டுக்கிறேன். புஜெட்ரு இதுக்கு முன்ன இருந்தது தேட்டர் மாதிரியே போட்டு, அப்புறம் இது பிளாஸ்டிக் ஸ்க்ரீன் அப்போல்லாம் காடா துணியில் இருக்கும். 15 ஃபேன் போட்டு 15 சைடு ஸ்பீக்கர் போட்டு எல்லாம் இம்போர்ட்டட் போட்டு டிடிஎஸ் பண்ண பிறகு அதுக்கு முன்னே நமக்கு தொழில் நல்லா ஆயிடுச்சு. இப்போது கியூபு டிடிஎஸ்ஸு ப்ளஸ்ஸு வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சவுண்ட் எஃபெக்ட்டு இதெல்லாம் வந்து 7.1 மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட இது வரைக்கும் எந்த ப்ராப்ளம் இல்லை. இதை மேற்கொண்டும் நாங்கள் அப்படியே ரன்னிங்காக கொண்டு போவோம், அந்த நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்குது. இந்த ப்ராஜெக்ட் பேர் வந்து டிஸ்கி. இது முதல்ல வந்து 2000 அடி ப்ராஜெக்டை தான் ஓட்டியிருந்தாங்க. நித்தி நித்தி வந்து டென்ட்டில் வந்து நித்தி நித்தி போடுவாங்க, ஆனால் தியேட்டரில் வந்து டபுள் ப்ரொஜெக்ட் போட்டு அது ரெகுலராக காட்டுவாங்க. அதே மாதிரி தியேட்டரில் காட்டுற மாதிரி நம்ம டென்ட்டிலையும் காட்டணும்னு சொல்கிறதுக்காக அதுக்காக 2 முறை கட் பண்ணி ஓடுற மாதிரி தியேட்டரில் இடவில் எண்டிங். அதே மாதிரி இது வந்து 10,000 அடியாக மாற்றி 2 முறை ஃபஸ்ட்டு இன்ட்ரோல் ரெண்டாவது எண்டிங் அந்த மாதிரி போட்டு ப்ரொஜெக்டை நம்ம காட்டினீங்கிறோம். மெட்ராஸ்லேருந்து வர்றோம் கூட பெரிய ஹை கிளாஸ் ஆடியன்ஸு கூட காரு விட்டுட்டு இதில் உக்காஞ்சி பார்த்தாங்க. எங்களுக்கு சிட்டியில் சேரில் உக்காஞ்சி போச்சு. சின்ன வயசில் நாங்கள் மணலில் உக்காஞ்சி படம் பார்த்தோம். எங்களுக்கு இந்த மணல்லே கூடுன்னு கேட்டு வாங்கி போனாங்க 10 பேர். பெஞ்செல்லாம் அப்போ தரையெல்லாம் 50 பீஸு. அப்போ ஃபஸ்ட் ஷோக்கெல்லாம் 1,000 டிக்கெட் போவோம், செகண்ட் ஷோக்கு 1,000 பேர் போவோம். சிவாஜி படம் நல்லா போவோம் அந்த காலத்தில், 600 லேடிஸ் போவோம். இப்போல்லாம் 10 பேர் 5 பேர் தான் போகுது லேடிஸு, அதுக்கு மேலே இல்லை. எல்லாம் வறுமீன் கோட்டி கேட்குறவங்க தான் வர்றாங்க. கிளாஸ் ஆடியன்ஸ்லாம் அவ்வளோ வர்றதில்ல. பெரிய படம் சூப்பர் ஹிட்டாக இருந்தால் அதுக்கு வர்றாங்க. என்னுடைய பெயர் பாலமுருகன். நான் பக்கத்து கிராமம் பெருமுகை பக்கத்தில் ஒரு 3 கிலோமீட்டர் கிராமத்துலேருந்து வரோம். எனக்கு 42 வயசு ஆகுது. எனக்கு புத்தி தெரிஞ்சதுலேருந்து ஒரு ரூபாய் எங்கள் அம்மா கூப்பிட்டு வருவாங்க டென்ட்டுக்கு. அங்கேருந்து பஸ் வசதி இல்லைனாலும் சைக்கிளில் உட்கார வச்சு வச்சுருவாங்க யாருக்குன்னா. அப்போதுலேருந்து பார்த்துட்ருக்கோம். மணலில் வந்து உக்காந்துனால நாங்கள் வந்து உக்காந்து பார்க்குறதுனால ஒரு ஆர்வமாக ஜாலியாக இருக்குது அந்த மணல் இதுன்றதுனால. பெஞ்சுக்கு காசு இருந்தும் பெஞ்சுக்கு போக மாட்டோம், மணலில் வந்து உக்காந்து பார்க்குறதுனால ஒரு இன்ட்ரெஸ்ட் அது.